வெல்கம் பேக் டு நிக்கி ஃப்ரீக்வைட்டி மக்களே. இந்த வீடியோவில் ஒரு கேமை பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜிடிஏ ஃபைவோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். GTA 5 சீரியஸ்லே மூணு புரொட்டாகனிஸ்டோட ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் கேம் இதுதான். மூணு புரொட்டாகனிஸ்ட் ஆர் ஹீரோஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ராபர் மைக்கேல், கேங்ஸ்டர் ஃப்ராங்க்லின், ட்ரக் டீலர் ட்ரெவர். இந்த மும்மூர்த்திகளை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த கேமில் பண்ண முடியாத விஷயம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஜிடிஏ கேம்ஸ் வந்து ஸ்டோரிக்காக ஃபேமஸ் ஆனதை விட அதோட ஃப்ரீ ரோம்காக ஃபேமஸ் ஆனது தான் வந்து ஜாஸ்தி. ஜிடிஏ ஃபைவ்ல நீங்கள் ஃப்ரீ ரோமில் பண்ண முடியாத விஷயம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் லைஃப்பில் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணலாம். காரை கண்டமேனிக்கு ஓட்டுறதா இருக்கட்டும், துப்பாக்கியை வாங்கிட்டு போய் இஷ்டத்துக்கு சுடுறதா இருக்கட்டும், ராக்கெட் லான்ச்சர் எடுத்துகிட்டு போய் கும்பலாக ஒரு 20 பேர்த்த கொள்றதா இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதா இருக்கட்டும், தண்ணி கடியில் போய் பார்க்குறதா இருக்கட்டும், வானத்தில் பறக்கிறதா இருக்கட்டும், ட்ரெயின் ஓட்டுறதா இருக்கட்டும், இப்படின்னு பல சிறப்பம்சங்களை கொண்ட கேம் தான் GTA 5. இவ்வளோ சிறப்பம்சங்களை கொண்டதுனாலையோ என்னமோ இந்த கேம் வந்து பல சாதனைகளை பண்ணியிருக்கு. அந்த சாதனைகள்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். GTA 5 ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேட்டகரியில் 2013 இந்த கேம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்தில் 815 மில்லியன் US டாலர்ஸ் வந்து சம்பாதிச்சிருக்கு. 2013 பார்த்தீங்கன்னா USD டு INR பார்த்தீங்கன்னா 63 ரூபா. அப்போ இந்தியன் கணக்குப்படி கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபா இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகி 24 மணி நேரத்தில் சம்பாதிச்சிருக்கு. ரிலீஸ் ஆகி 3 நாளில் 1 பில்லியன் US டாலர் சம்பாதிச்சிருக்கு. வரலாற்றிலேயே இவ்வளோ வேகமாக விற்கப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் கூடிய ஒரு பொருளுங்கிற பேரும் இந்த கேமுக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த கேம் அது மட்டும் இல்லாமல் 7 கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு. இன்னைக்கு தலையிலாக நின்று கின்னஸ் ரெக்கார்டு வாங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. கின்னஸ் ரெக்கார்டு ஒரு கேமுக்கு கொடுத்துருக்காங்கிறது கூட தெரிஞ்சுக்கோங்க, அதுவும் 7 கொடுத்துருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த 7 என்னென்னு பார்த்தோம்னா, பெஸ்ட் செல்லிங் வீடியோ கேம் இன் 24 ஹவர்ஸ், பெஸ்ட் செல்லிங் ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் இன் 24 ஹவர்ஸ், ஹையஸ்ட் கிராசிங் வீடியோ கேம் இன் 24 ஹவர்ஸ், ஃபாஸ்டஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி டு கிராஸ் 1 பில்லியன் US டாலர்ஸ், ஃபாஸ்டஸ்ட் வீடியோ கேம் டு கிராஸ் 1 பில்லியன் US டாலர்ஸ், ஹையஸ்ட் ரெவென்யூ ஜென்ரேட்டட் பை அன் என்டர்டைன்மெண்ட் ப்ராடக்ட் இன் 24 ஹவர்ஸ், மோஸ்ட் வியூட் ட்ரைலர் ஃபார் அன் ஆக்ஷன் வீடியோ கேம் அப்படின்ட்டு பல கேட்டகரிக்குள்ள கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கேம் ஆஃப் தி இயர், பெஸ்ட் டிசைன், பெஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பல அவார்ட்ஸையும் வாங்கி தள்ளியிருக்கு. இவ்வளோ அவார்ட்ஸாக வாங்கி தள்ளியிருந்தாலும் பல கேசஸ் வந்து ராக்ஸ்டார் கேம்ஸ் மேலே வந்து போட்டிருக்காங்க. இந்த கேமை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த கேமில் பெண்களை இழிவுபடுத்துதல், வன்முறையை தூண்டுதல் அப்படிங்கிற பல செக்ஷனுக்கு கீழே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ கோடி ரூபாயை சம்பாதிச்ச ஒரு கம்பெனிக்கு அந்த கேஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆஸ் யூஷுவல் அந்த கேஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழித்து 2018 எண்டில் இந்த கேமோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 பில்லியன் US டாலர்ஸ், கிட்டத்தட்ட 42,000 கோடி. அன்னைக்கு மதிப்படி 42,000 கோடிக்கு எத்தனை சைவர்னே எனக்கு தெரியல, நெட்டில் பார்த்து தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 135 மில்லியன் காப்பீஸ் வந்து 2020 வரைக்கும் சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மொத்த ஜிடிஏ சீரியஸோட ரெவன்யூவில், அதாவது ஜிடிஏ சீரியஸ்னால் எல்லா கேமும் YCT, GTA 4 அந்த மாதிரி ரிலீஸ் ஆன எல்லா கேமோட வருமானத்தில் 60% ஆஃப் வருமானம் வந்து GTA 5 வந்து வாங்கி கொடுத்ததுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட வீடியோக்கள் நிறையா நம்ம சேனலில் வரும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் போட்டு விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.